வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் இப்போ நம்ம பார்க்க போகிறது சீர் இதுக்கு முன்னாடி இருந்த காணொலியில் அசை என்றால் என்ன அவற்றின் வகைகளை பற்றி கண்டோம் இக்காணொலியில் சீர் மற்றும் அதன் வகைகளை பற்றி விரிவாக காணலாம் சீர் என்பது அசைகளால் அமைவது ஓர் அசை தனித்தோ பல அசைகள் சேர்ந்தோ செய்யுள் அடிகளாக அமைவது சீர் எனப்படும் சீர் செய்யுள் அடிக்கு உறுப்பாக வரும் இந்த சீர் நான்கு வகைப்படும் அவை ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் நாலசைச்சீர் ஓரசைச்சீர் நான்காகவும் ஈரசைச்சீர் நான்காகவும் மூவசைச்சீர் எட்டாகவும் நாலசைச்சீர் பதினாறாகவும் விரிந்து காணப்படும் முதலில் ஓரசை சீர் என்றால் என்ன என்பது பற்றி காணலாம் வெண்பாவின் இறுதியில் நேரசை நிறையசையுள் ஏதேனும் ஒன்று தனித்து நின்று சீராய் அமையும் இதை அசைச்சீர் என்றும் வழங்குவர் இது நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாடுகளுள் ஏதேனும் ஒன்று கொண்டு முடியும் நாள் மலர் வாய்ப்பாட்டு சீர்கள் மலர்மிசை ஏகினான் மானடிச் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் இக்குறளில் வார் என்பது நேர் என்னும் அசையை கொண்டு முடிந்த காரணத்தினால் இது நாள் என்னும் வாய்ப்பாட்டை குறிக்கிறது அடுத்ததாக துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இக்குறளில் மழை என்னும் சீர் நிறை என்று முடிந்த காரணத்தினால் மலர் என்னும் வாய்ப்பாட்டினை பெற்று வருகிறது அடுத்ததாக குற்றியலுகர வாய்ப்பாட்டு சீர்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று இக்குறளில் நன்று என்பது நேர் நேர் அதாவது நன்று என்பது நேர் நேர் நேர்பு காசு என்று இரண்டு அசைகளை கொண்டு முடிகின்றது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு இக்குறளில் நிறை நேர் அதாவது நிறைவு இரண்டு சீர் சீர்கொண்டு முடிகின்றது இதனை பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டைக் கொண்டு அழைக்கலாம் அடுத்ததாக அசை வாய்ப்பாடு சீர் என்ன என்பது பார்க்கலாம் நேர் நேர் அதன் வாய்ப்பாடு தேமா நிறை நேர் இதன் வாய்ப்பாடு புளிமா இதனை மாச்சீர் என்று அழைக்கலாம் அதேபோல் நேர் நிறை கூவிளம் நிறை நிறை கருவிளம் இதனை விளச்சீர் என்று அழைப்பர் அடுத்ததாக ஈரசிச்சீர் பயிற்சி முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடியி குவளை உன்கண் குய்புகை கமழ தான் துடித்து அட்ட பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்து மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே என்னும் குறுந்தொகை பாடலில் மொழிதயிர் என்பது நிறைநிறை என்றும் பிசைந்த என்பது நிறைநேர் என்றும் காந்தல் என்பது நேர்நேர் என்றும் மெல்விரல் என்பது நேர்நிறை என்றும் கழுவுறு என்பது நிறைநிறை என்றும் கலிங்கம் என்பது நிறைநேர் என்றும் கழாது என்பது நிறை நிறை என்றும் உடியி என்பது நிறைநேர் என்றும் குவளை என்பது நிறைநேர் என்றும் உண்கண் என்பது நேர்நேர் என்றும் குய்புகை என்பது நிறை என்றும் கமழ என்பது நிறைநேர் என்றும் ஈரசைகளாக பிரிகின்றது அடுத்ததாக மூவசைச்சீர் எட்டு இது ஈரசைச்சீர்கள் ஒவ்வொன்றின் இறுதியிலும் நேர் அல்லது நிறை சேர்க்கும் பொழுது மூவசை சீர்கள் எட்டும் உருவாகும் நேர் சேரும்பொழுது பொழுது காய்ச்சீரும் அது நான்கு எடுத்துக்காட்டு தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிளங்காய் என நான்காகவும் நிறை சேரும் பொழுது கனிச்சீர் நான்காகவும் தோன்றும் அதாவது தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி என நான்காக வ நான்காக வரும் காய்ச்சீரை நேரீற்று மூவோசை சீர் எனவும் வெண்பாய் எழுதா மிகுதியாக பயன்படுத்துவதால் வெண்பா உரிச்சீர் எனவும் வழங்க வழங்கலாம் கனிச்சீரை நிறையீற்று மூவசை சீர் எனவும் வஞ்சிப்பாய் எழுத மிகுதியாக பயன்படுவதால் வஞ்சி உரிச்சீர் எனவும் வழங்கலாம் இதற்கான சீர்கள் நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புலிமாங்காய் நேர் நிறை கூவிலங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நேர் நிறை நிறை கூவிளம் கனி நிறை 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 கருவிளம் கனி என்று நான்காகவும் வழங்கலாம் காய்ச்சீர் பயிற்சி எடுத்துக்காட்டு எண்ணன்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்னன்று கொன்ற மகர்க்கு என்னும் குரலில் எண்ணன்று என்பது நேர் 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 தேமாங்காய் எனவும் கொன்றார்க்கும் என்பது நேர் 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 தேமாங்காய் எனவும் உய் உண்டாம் என்பதும் நேர் 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 தேமாங்காய் எனவும் உய் வில்லை என்பது நேர் 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 தேமாங்காய் எனவும் செய் நன்றி இதுவும் நேர் 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 தேமாங்காய் எனவும் கொன்ற நேர் நேர் தேமா மகற்கு நிறை நேர் புலிமா என மூவசை சீர்களை கொண்டு வருகின்றது இது மிகுதியாக காய்ச்சீர்களும் மற்ற சீர்கள் குறைவாகவும் வரும் கனிச்சீர் பயிற்சி பூந்தாமரை போதல மர தேம்புணலிடை மீன் திரிதரும் வள வயலிடை கலவையின் மகிழ் வினை கம்பலை சலம்பவும் மனை சிலம்பிய மன முரசொலி வாய்கம் வயற்கம்பலை கயலார்பவும் நாளும் மகிழும் மகிழ்தூங்கூரன் புகழ்தல் என பெருவன் மயனே என்பது இதில் சீர்பகுப்பு வாய்ப்பாடு பூந்தாமரை நேர் நேர் நிறை தேமாங்கனி போது அலமர நேர் நிறை நேர் நிறை கூவிலங்கனி புனலிடை நேர் நிறை நிறை கனி மீன் திரிதரும் நேர் நிறை நிறை கூவிலம் கனி வன வயலிடை நிறை 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 கருவிளம் கனி கல வயின் மகிழ நிறை 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 கருவிளம் கனி வினை கம்பலை நிறை நேர் நிறை மாங்கனி மனை சலம்பவும் நிறை 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 கருவிளம் கனி அடுத்ததாக நாளசைச்சீர் மூவசைச்சீர் எட்டுடன் நேரசை நிறையசைகளை தனித்தனியாக இறுதியில் சேர்த்தால் நாளசைச்சீர் பதினாறும் உண்டாகும் பொதுச்சீர் எனவும் இதனை வழங்குவர் மூவசைச்சீரின் இறுதியில் நேர் என முடிவதால் நேரீற்று பொதுச்சீர் எனவும் பூ என முடிவதால் பூச்சீர் எனவும் வழங்கப்பெறும் மூவசி சீரின் ஈற்றில் நிறை என முடிவதால் நிறையீற்று பொதுச்சீர் எனவும் நிழல் என முடிவதால் நிழல் சீர் எனவும் வழங்கப்படுகின்றது எடுத்துக்காட்டு தேமான் தன்பு தேமான் நரும்பூ தன்கண் தன்னிழல் தேமா நறுநிழல் இது ஒவ்வொன்றும் நான்கு நான்காக பிரிவதனால் இது பதினாறாகிறது நேரீற்று புதுச்சீர் எட்டு நிறையீற்று புதுச்சீர் எட்டாக பிரிவதனால் இது சீர் என்று அழைக்கப்படுகிறது நன்றி